திருப்பூர் மாநகரில் கடந்த 14ஆம் தேதி ஒரு டீ கடையில் டீ குடிக்கச் சென்ற நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். இது 13 நாட்கள் கழித்து ஒரு பொய் செய்தியாக வதந்தியாக தமிழ்நாடு முழுவதும் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. வடமாநில தொழிலாளர்கள் தமிழர்களை தாக்குகிறார்கள் என்று உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு பொய் செய்தியை வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்பி வருகிறார். ஆகவே இது சம்பந்தமாக ஏஐடிசியினுடைய நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட இடத்திலே சென்று 3 நாட்களாக விசாரித்து இது ஒரு பொய் செய்தி என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு செய்தியை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பதற்காக சதி செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, திருப்பூரில் பல மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்து தொழில் புரிகிறார்கள், தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கே தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். இந்த பகுதியில் தொழில் அமைதியை சீர்குலைப்பதற்காக இப்படிப்பட்ட திட்டமிட்ட சதி பொய் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதோடு தமிழ்நாடு அரசும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகமும் லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிற இந்த திருப்பூர் பனியன் தொழில் நகரில் அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை முறைப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கான முறையில் உரிய விவரங்களை சேகரித்து ஆவணங்களை முறைப்படுத்தி அவர்களுக்கு உரிய அடையாள அட்டை வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, பல சமூக விரோத செயல்கள் திருப்பூரில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்திருக்கிறது. சமூக விரோதிகளுடன் கூடாரமாக திருப்பூர் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே காவல்துறையும் உளவுத்துறையும் இதை கண்டறிந்து இப்படிப்பட்ட குற்றச் செயலில் பின்னணியில் உள்ளவர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் திருப்பூரினுடைய மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதேபோல மேயர் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், உற்பத்தியாளர்கள் கொண்ட ஒரு அமைதி குழுவை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட வதந்திகள், பொய் செய்திகள் பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதோடு திருப்பூரினுடைய தொழிலையும் தொழிலாளர்கள் நலன்களையும் பாதுகாப்பதற்கான முறையில் இந்த அமைதி குழுவை ஏற்படுத்த வேண்டுமென்று தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் ஏஐடிசியின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடந்தபோதே உரியவர்களை விசாரித்து அந்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இது வந்திருக்காது. ஆனால் சமூக விரோதிகள் தங்களுடைய நடவடிக்கை திசை திருப்புவதற்காக வடமாநில தொழிலாளர்கள் தாக்குதல் நடத்துவதாக ஒரு பொய் செய்தியை வளர்ப்பதற்கு பின்னால் நினைச்சு சுமக்குது காவல்துறை. முன்னே நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தனை காவல்துறையை அங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டியதில்லை. ஆகவே உணர்ச்சியை தூண்டுகிற நிகழ்ச்சி வருவதற்கு முன்னாலேயே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், உளவுத்துறை உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எப்படி பிபிசி வெளியிடுகிற செய்தியை மத்திய அரசு தடை செய்வதைப் போல இப்படி பொய் செய்தியை சமூக ஊடகங்களிலே வெளியிடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஏஐடி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.